சென்னை கொளத்தூரில் உள்ள எவர்வின் பள்ளி சார்பில் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் என இதுவரை 10,000 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. இதனை பாராட்டும் விதமாக இன்று மாலை இந்த பள்ளியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிடவிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், விரிவான தகவல்கள் என்ன? பத்மபிரியா, தற்போது தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வோடு தொடர்ச்சியாக தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இதேவேளையில் ஒரு தனியார் பள்ளி கிட்டத்தட்ட 10,000 நபர்களுக்கு தடுப்பூசியை முதற்கட்டமாக செலுத்தி சாதனை புரிய இருக்கிறது. இதற்காக நேரில் பாராட்டுவதற்காக இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று மாலை நேரில் வந்து பாராட்டுகளை தெரிவிக்கிறார். தற்பொழுது கூட இங்கே தொடர்ச்சியாக இன்று காலையே 500 பேருக்கு மேலாக தடுப்பூசி செலுத்துவதற்கான அந்த ஏற்பாடுகள் நேரடியாக நடந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இன்று மாலையும் 500 பேர் என்று கிட்டத்தட்ட 25 நபர்களுக்கு மேலாக முடிந்தளவிற்கு தடுப்பூசி செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்யப்பதாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் தற்போது தடுப்பூசியினுடைய அந்த தட்டுப்பாடுகள் தற்போது துவங்கியிருந்தாலும் கூட தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சியினுடைய உதவியோடு தடுப்பூசிகளை அதிக அளவில் பெற்று தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களை தாங்களாகவே முன்வந்து அடைத்து இங்கே பள்ளியில் வந்து இதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். இது குறித்து இந்த பள்ளியினுடைய முதல்வர் அவரிடம் கேட்கலாம். சார், வணக்கம். சார், இந்த முயற்சியை எந்த அளவுக்கு ஒரு மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றிருக்கு சார்? கடந்த ஒரு மாதமாக நாங்கள் வந்து அது நம்முடைய பெற்றோர் பெருமக்கள் மற்றவர்கள் எல்லாருக்கிட்டும் வீதி வீதியாக சென்று இதனுடைய தடுப்பூசியுடைய முக்கியத்துவத்தையும் பக்க விளைவுகள் எதுவுமே கிடையாது, இதுதான் ஒரே தீர்வு கொரோனாவை விரட்டுவதற்கு சொல்லி நம்முடைய மாணவர்கள் பெற்றோர்கள் அது 15,000 பேர் படிக்கிறாங்க, அவங்க எல்லாரையும் அழைச்சி எல்லாருக்கும் நம்ம வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் குரூப் ஃபார்ம் பண்ணி கார்ப்பரேஷன் அப்போ இருந்த கமிஷனர் பிரகாஷ் சார் வந்து லாஸ்ட் மந்த் இனாக்ரேட் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தா நாங்கள் நிறைய கேம்ப்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 30 கேம்ப் கிட்டே நம்ம ரன் பண்ணிட்டோம். அதில் ஒரு நாளைக்கு 300-400 அடி மாதிரி வந்துகிட்டே இருந்தாங்க ஃபுல்லாக. மற்றவங்க வர வர இன்னும் கேள்விப்பட்டவங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கார்ப்பரேஷன் எங்களுக்கு தொடர்ந்து வேக்சின் கொடுத்தாங்க. ஸோ எங்கள் ஸ்டாஃப் எல்லாம் பண்ணி 9,500 பேருக்கு நேற்று வரை போட்டாச்சு. இன்றைக்கி வந்து 500 பேர், இப்போ ஒரு 250 பேர், ஈவினிங் வந்து ஒரு 250 பேர். ஸோ இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வரும்போது அந்த 10,000 நிறைவு செய்வார். அதற்காக இந்த பள்ளிக்கூட நிர்வாகத்துக்கு சிறப்பு செய்ய மாண்புமிகு முதல்வர்கள் இங்கே வருகிறார். கிட்டத்தட்ட ஒரு தனியார் பள்ளி அப்படிங்கிறத தாண்டி பொதுமக்களுடைய சேவைக்காக 10,000 பேருக்கு தடுப்பூசி அப்படிங்கிறது எவ்வளோ சவாலான விஷயமா இருந்துச்சு? நீங்கள் என்ன மாதிரியான ஏற்பாடுகளை செஞ்சிருந்தீங்க? இல்லை, எல்லாருக்கும் பயம் என்னென்னா பாதுகாப்பு. நாங்களே வந்து இப்போ எல்லாரும் வந்து வீட்டில் தான் இருக்கணும்னு நினைக்கும் போது எல்லாம் பயப்படுறாங்க. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஒரு சமூக பொறுப்புணர்வு வேணும். இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி முக்கியம். ஏன்னா நாங்கள் சொன்னால் நம்புறாங்க, டீச்சர்ஸ் சொன்னால் பேரண்ட்ஸ் நம்புகிறாங்க, ஃபேமிலிஸ் நம்புகிறாங்க, கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் போடும்போது கொஞ்சம் தயங்குறாங்க. அதனால் நாங்கள் ஏற்பாடு பண்ணும்போது மக்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. எல்லாரும் பயந்தாங்க, நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க. நாங்கள் அதுக்கு ஒரு லீஃப்லெட் மாதிரி ரெடி பண்ணி கொஸ்டின் ஆன்சர் மாதிரி இது என்ன என்ன எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். எவ்வளோ கேப்பு, இப்போ கோவிஷீல்டுக்கும் கோவேக்சினுக்கு என்ன வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது, ரா மெட்டீரியல் ஒன்று தான், எல்லாம் ஒரே இதில் செய்கிறாங்க. இன்னும் கேட்டால் கோவிஷீல்டு வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட அவங்களோட ஐடியா அது. இந்த மாதிரி விளக்கி சொல்லும்போது எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ விழிப்புணர்வு சொல்ல சொல்ல மக்கள் வராங்க. ஸோ இந்த கொளத்தூர் பகுதி பொறுத்தவரை கொரோனா இல்லாத கொளத்தூர் அப்படிங்கிறது தான் எங்கள் பள்ளி நிர்வாகத்தின் முழக்கம். தனியார் பள்ளிகள் வந்து பெற்றோர்கள் பணத்தில் தான் நம்ம வளர்கிறோம், மக்கள் பணத்தில் தான் நம்ம வளர்கிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக போர்க்கால அடிப்படையில் இதை நாங்கள் செய்யணும்னு இறங்கணும். வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. 25,000 பேருக்கு அடுத்த மாதத்துக்குள்ளே போட்டு முடிச்சிடும். நிச்சயமாக பத்மபிரியா, நீங்கள் கேட்கலாம், ஒரு பள்ளியினுடைய சார்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்டோர் ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக இன்று தமிழக முதலமைச்சர் நேரடியாக இந்த பள்ளிக்கு வந்து பாராட்டுகளை தெரிவிக்க இருக்கிறார் என்கிறது ஒரு பெரிய கூடுதலான விஷயம். அதே போல் 25,000 பேருக்கு மேலே நாங்கள் வந்து தடுப்பூசி செலுத்துவதற்கான அந்த முன்னெடுப்புகளை தொடர்ந்து இந்த கொளத்தூர் பகுதியில் கொரோனா இல்லாத கொளத்தூராக மாற்றுவதற்கான முன்னெடுப்புகளை எடுப்போம் சொல்லியிருக்கிறாங்க பத்மபிரியா. நன்றி வேல்முருகன், விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டு. கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டு உணவுக்காக இயங்குவோரின் பசிப்பணியை போக்கும் உயரிய சேவையில் போலீசாரும் தன்னார்வலர்களும் ஈடுபட்டு வருகிறார்கள். ஈர நெஞ்சம் படைத்தோரின் ஈடற்ற ஈகையை விளக்குகிறது சிறப்பு தொகுப்பு. சென்னை தாம்பரம் சானட்டோரியத்தில் உள்ள சித்தா மருத்துவமனை, நெஞ்சக மருத்துவமனை, குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை மற்றும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைகளில் பெண் நோயாளிகளுக்கு ஹேண்ட்ஸ் டு ஹெல்ப் அமைப்பினர் 850 நைட்டி உடைகளை அளித்து உதவினர். இந்நிகழ்வில் சினிமா தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் ஆதரவின்றி சுற்றித் திரிந்தவர்களுக்கு தன்னார்வலர்கள் 6 இடங்களில் உணவு பொட்டலங்களை வழங்கினர். இதனால் 600 பேர் தினமும் பசியாறி வருகின்றனர். உணவு பொட்டலங்கள் வைக்கப்பட்டதை அறிந்த ஆதரவற்றோர் தேவையான உணவை சாப்பிட்டுவிட்டு மனதார வாழ்த்தினர். இதேபோல் தனியார் நகைக்கடை முன்பும் தினசரி 100 பேருக்கு உணவு அளிக்கப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, சிப்காட், திருபுவனம் பகுதிகளில் சோதனை சாவடி பணியில் இருக்கும் 250 போலீசாருக்கு
தனது சொந்த செலவில் டிஎஸ்பி சுந்தரமாணிக்கம் முட்டைகளுடன் பிரியாணி அளித்து வருகிறார். ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட பலருக்கு அரிசி உள்ளிட்ட பொருட்களை தொடர்ந்து அவர் வழங்கி வருகிறார். ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவமனை, பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் முதுகலத்தூர் பள்ளிவாசலின் முன்னாள் மாணவர்கள் மனிதநேயத்துடன் தினசரி உணவளித்து வருகின்றனர். தினமும் பகல் 12 முதல் 2 மணிக்குள் வகை வகையான சைவம் மற்றும் அசைவ உணவை தயார் செய்து வரும் இவர்கள் பசித்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், உணவை வீணாக்காதீர்கள் என்ற பதாகையும் உணவையும் வைத்து விடுகின்றனர். கொரோனா 2 அலைகளின் போதும் இவர்களின் சேவை தொடர்ந்து வருகிறது. பசி தீயை அணைக்க அன்னமிடும் கைகளே தற்போதைய அவசர அவசிய தேவை. இயன்றவரை பிறருக்கு நல்லது செய்வோம். இனி மாவட்ட அளவிலான செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். ராஜபாளையம் வட்டாட்சியர் அலுவலகம் பின்புறம் எரிந்த நிலையில் ஆண் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டாட்சியர் அலுவலகம் பகுதியில் ஆட்கள் நடமாட்டம் மிகுந்து காணப்படும் நிலையில் அலுவலகத்தின் பின்புறத்தில் அடையாளம் தெரியாத நபரின் சடலம் எரிந்த நிலையில் மீட்கப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த வடக்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே வீட்டிலேயே வெள்ளப்பாகு மூலம் மதுபானம் தயாரித்த நபரை போலீசார் கைது செய்தார்கள். புத்தாளம் வட்டத்தில் உள்ள வில்லியநல்லூரில் பாபு என்பவர் சாராயம் காய்ச்சி வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து பாபு வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் 2 குக்கர்களில் வெள்ளப்பாகை பயன்படுத்தி 200 லிட்டர் மதுபானத்தை தயாரித்தது தெரியவந்தது. வெள்ளப்பாகை அழித்த போலீசார் பாபுவை கைது செய்தார்கள். ஊரடங்கில் மதுபானக் கடைகள் மூடப்பட்டதால் சென்னையில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்து வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் பல்லாவரம் அடுத்த திருநீர்மலை பகுதியில் தாம்பரம் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது முற்புதரில் பிளாஸ்டிக் பேரலில் 80 லிட்டர் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கான ஊரல் இருந்ததை கண்டறிந்து அழித்தனர். தொடர் விசாரணையில் திருநீர்மலை சிவராஜ் தெருவை சேர்ந்த ஏழுமலை என்பவரை கைது செய்தார்கள். இது சங்கர் நகர் காவல் நிலையத்திற்கு உட்பட்டது என்பதால் அந்த காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பெற்றோரை இழந்த 91 குழந்தைகளில் 51 குழந்தைகள் சார்பில் உதவித்தொகை கேட்டு விண்ணப்பிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் சுந்தர் தெரிவித்திருக்கிறார். கொரோனா தொற்றால் தாய் தந்தையரை இழந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாயும் ஒருவரை மட்டும் இழந்தவர்களுக்கு 3 லட்சம் ரூபாயும் வழங்கப்படுகிறது. கோவையில் குழந்தைகள் சார்பில் அளிக்கப்பட்ட மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்பு அலுவலர் தெரிவித்திருக்கிறார். மேலும் பாதுகாவலர் இல்லாதவர்களை 3 காப்பகங்களில் தங்க வைப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கேரளாவில் மலைப்பகுதி